Welcome to Chillamunu Ramachi Samaya. இன்னைக்கு முருங்கை கீரை பொரியல் பண்றது எப்படினு பார்க்கலாம். அடுப்பு பத்த வச்சிட்டேன். கடாய் வச்சு காயட்டும். நான் முருங்கை கீரையை நல்லா தண்ணியில போட்டு வாஷ் பண்ணிக்கிட்டேன். வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். முருங்கை கீரைக்கு நிறைய வெங்காயம் போட்டாதான் நல்லா இருக்குங்க. நான் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். சின்ன சைஸ் வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகாய் பொடியை அரிஞ்சு வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் சிறிதளவு அதுல ஜீரகம் போட்டு நுணுக்கி வச்சிருக்கேன். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கடாய் காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தலைச்சிடலாம். இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நம்ம அலசி வச்சிருக்க இந்த கீரையை எடுத்து அதில் போட்டலாம். நம்ம வீக்லி ஒன்ஸ் முருங்கைக்கீரை சாப்பிடலாங்க, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை டெய்லி சூப் வச்சு குடிச்சோம்னா நம்ம நல்ல வெயிட் லாஸ் ஆகும். நான் இந்த மாதிரி சூப் வச்சு குடிச்சிருக்கேன், எனக்கு 5 kg குறைஞ்சிருக்குது. நான் அந்த சூப் எப்படி பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் உங்களுக்கு. இப்போ கீரையே தண்ணியில் அலசி போட்டாச்சு. கீரையை அலசி போட்டாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம தேங்காய் கூட ஜீரகம் நான் நுணுக்கி போட்டோம்னா நம்ம நல்ல டேஸ்டாக இருக்குங்க. முருங்கைக்கீரையும் பழைய சாதமும் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்டாக இருக்கும், சான்ஸே கிடையாதுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் பழைய சாதம் தான், அதனால தான் நான் இன்னைக்கு முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுறேன். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ கீரை நல்லா 3/4 பதத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. துருவி வச்சிருக்க தேங்காவே அதில் போட்டுக்கலாம். தேங்காய் ஜீரகமும் நுணுக்கி வச்சிருக்கிறேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா வதக்கி விட்டோம். இதை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ முருங்கைக்கீரை பொரிய ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க எப்படி பரிமாறலாம்னு பார்த்துடலாம்.
முருங்கைக்கீரை பொரிய ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.